தேசிய ஐக்கிய முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த நாட்டுக்கு எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ் பில்லியன் டாலர்ஸ் நாங்கள் அடுத்த ஜனவரியில் எடுத்த கடன் கொடுக்கி, ராஜபக்சே எடுத்த கடன் கொடுக்கி, நாங்கள் எடுத்த கடன் கொடுக்கின்னு சொல்கிறாங்க சில முன்னாள் அமைச்சர்மா. அப்போ இதெல்லாம் கொடுக்கின்றா இந்த நாட்டில் வாழ்கிற 20 மில்லியன் மக்களும் 2 கோடி மக்களும் இதுக்கு வகை செல்லியாகணும். அப்போ அந்த அத்தனை பேருக்கும் இது பிரச்சனையாக மாறிடும். இந்த நாட்டில் எடுத்த கடனை கொடுக்க இல்லாமல் போனால் அப்போ இந்த பிரச்சனையை முடிக்கிற எப்படின்னு சொன்னால் ஒரு அடி பின்னுக்கு எடுத்து ஜனாதிபதி சொல்கிறாருன்னா ரணிலை தவிர வேறு யாருக்கும் கொடுப்பேன், ரணிலுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த பார்ட்டிக்குள்ளே ஒரு ஆள் எங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னால் தாரேன்டா எப்படி தாரீங்க, இதான கண்டிஷன் என்ன பிடிங்க இங்கிட்ட ஒரு ஆள் எடுத்து பிரச்சனையை முடிஞ்சு எல்லா கட்சியும் கூப்பிட்டு நீங்கள் சொன்னீங்க, பேசி பார்லிமெண்ட்டுக்கு போட்டு நாங்கள் தேர்தலுக்கு போகிறோம்னு சொன்னீங்க, அதை செய்யுங்க. ரெண்டு 5 தரகா கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, 1 தரகா தான் கொண்டாடணும் கன்ஃபிடன்ஸ். அப்போ அது சரியா பிள்ளையன்ற பிரச்சனை தான் வரணும். அப்போ நீங்களே ஏற்றுக்கொள்றீங்க, நீங்கள் கொண்டது நோ கன்ஃபிடன்ஸ் பிள்ளை, அதனால நீங்கள் திரும்ப கொண்டா